எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறது, ஏன் என்று தெரியாமலே. அந்த நிகழ்வுகளின் காரணங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் முதலில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது திருமணத்தில் முகூர்த்த கால் நடுவது ஏன். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். திருமணத்திற்கு முன்பாக வீட்டின் முன்பு முகூர்த்த கால் அல்லது பந்தக்கால் நடுவதும் மாவிலை தோரணம் கட்டுவதும் மரபு. முதலில் பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமத்தாலும் மாவிலையினாலும் அலங்கரித்து ஈசானிய பாகத்தில், அதாவது வடகிழக்கு திசையில் நடுவது வழக்கம். வடகிழக்கு மூலையை ஈசானிய திசை என சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஈசானம் சிவாம்சம் உடைய தேவனுக்குரிய திசை. நடைபெற போகும் திருமணம் இறை அருளோடு கூடி மணமக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை குறிக்கவே பந்தக்கால் அல்லது முகூர்த்த கால் நடப்படுகிறது. இதனுடைய வரலாற்றை நாம் அறிவோம். முற்காலத்தில் திருமணம் செய்யும்போது அரசனுக்கும் அழைப்பிதழ் அனுப்புவார்கள். அப்படி அழைப்பு தந்த அனைத்து திருமணத்திற்கும் அரசனால் செல்ல இயலாது. எனவே அவர் தனது ஆணைக்கோளை அனுப்பி வைப்பார். அரசு ஆணைக்கோள் மருவி அரசாணைக்கால் ஆகிவிட்டது. அன்று ஆணைக்கோள் வந்துவிட்டால் அத்திருமணம் அரசனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். அதாவது அத்திருமணம் அங்கீகாரம் பெற்றுவிடுகிறது. இந்த முறை தொன்று தொட்டு தொடர்ந்து பந்தக்கால் நடும் முறையாக இன்று நம்மிடையே வளர்ந்து வந்து உள்ளது. முக்கியமாக பந்தக்கால் நட்ட பிறகு பந்தல் போடும் வேலையும் தொடர்ந்து செய்வர். பின் உறவினர்களுடன் சேர்ந்து இரு வீட்டாரும் அவரவர் வீட்டில் விருந்துண்டு மகிழ்வர். முகூர்த்த கால் ஊன்றிய பின் இரு வீட்டாரும் திருமணச் சடங்குகள் முடியும் வரை எந்த விதமான துக்க நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுதல் கூடாது. அந்த காலத்தில் பெரியவர்கள் நடத்திய சடங்குகள் இன்றும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மீண்டும் இதே மாதிரி முக்கியமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.